அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவகங்கை மாவட்டம் ஒக்கூர் போயிட்டுருக்கோம். இந்த ஒக்கூர் கிராமத்தில் சங்ககால பெண்பார் புலவர் மாசாத்தியார் அவங்களுக்கு வந்து நினைவு தூண் வந்து இருக்குது. அந்த நினைவு தூணை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் வலதுபுறமாக இந்த நினைவு தூண் வந்து தமிழக அரசால் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு தூணை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்ருக்கோம். அகநானூறு, குறுந்தொகை, புறநானூறு இதிலெல்லாம் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. புறநானூற்றில் எழுதப்பட்ட பாடல் வந்து மிகவும் புகழ்பெற்றது. அந்த பெண்பார் புலவரை பெருமைப்படுத்தும் விதமாக இப்போ நம்ம ஒக்கூர் போய்கிட்ருக்கோம். ஒக்கூர் வந்து சிவகங்கையிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் 2 சங்ககால புலவர்கள் இருக்காங்க. ஒன்று கணியன் பூங்கொன்றனார், மற்றொன்று ஒக்கூர் மாசாத்தியார். சிவகங்கை மாவட்டத்தின் முதல் பெண்பார் புலவர் இந்த ஒக்கூர் மாசாத்தியார். இப்போ நாம் வந்து ஒக்கூருக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். இந்த ஊரில் புலவர் குடும்பம் அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க வந்து ஒக்கூர் மாசாத்தியாரனுடைய வம்சாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பம் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒக்கூர்னுடைய சங்ககால பெயர் ஒக்குமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பெயர் மருவி நாளடைவில் ஒக்கூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒக்கூர் மாசாத்தியாரனுடைய நினைவு தூண் இருக்கக்கூடிய இடத்த தான் பார்த்துட்ருக்கோம். தமிழக அரசால் 1989 நிதி ஒதுக்கப்பட்டு 1991 இந்த நினைவு தூண் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த ஒக்கூர் மாசாத்தியார் சங்ககால புலவர் அகநானூற்றில் 2 பாடல்கள், குறுந்தொகையில் 5 பாடல்கள், புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் மூலமாக தான் இவங்க வந்து சிறப்பு பெற்றாங்க. இந்த பகுதியில் வந்து ஒரு போர் நடைபெற்றதாகவும், அந்த போரில் ஒரு பெண்ணின் தந்தை முதல் நாள் இறந்து போனதாகவும், 2 போரில் தன்னுடைய கணவனும் இறந்து போனதாகவும், 3 போருக்கு அனுப்புவதற்கு தன்னுடைய சிறு வயது ஆண் மகனை அனுப்பி வைத்த அந்த தாயினுடைய வீரத்தை, அந்த துணிவை போற்றும் விதமாக ஒக்கூர் மாசாத்தியார் எழுதிய பாடல் தான் புறநானூற்று பாடல். புறநானூற்று பாடல் 279 கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே அப்படின்னு ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காங்க. வீரத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவங்களோட துணிவை பற்றியும் அந்த பாடலை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த பாடல் மூலமாக தான் ஒக்கூர் மாசாத்தியார் வந்து புகழ்பெற்ற பெண்பார் புலவராக வந்தாங்க. தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஒக்கூர் மாசாத்தியார் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் என்று முறையிட்டனர். ஆனால் சிவகங்கையில் கெடுக சிந்தை அப்படின்னு ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அதன் மூலம் ஒக்கூர் மாசாத்தியார் சிவகங்கையைச் சேர்ந்தவர் என்று நிரூபிக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த புறநானூற்று பாடல் 279 எழுதப்பட்ட பாடல். சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்த, வீர பெண்களையும் துணிவையும் போற்றி எழுதக்கூடிய ஒரு பெண்பார் புலவர். இந்த நினைவு தூணுடைய அமைப்பு பார்த்தோம்னா 2 புறமும் யானை இருக்கும். கீழ்பகுதியில் வில், புலி, மீன் இது போன்ற சின்னங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். சங்க காலத்தில் மூவேந்தர்களை குறிக்கக்கூடிய விதமாக இது அமைஞ்சிருக்கு. இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இணைந்திருங்கள், வரலாறு அறிவோம்.